Mama, listen to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible. मन की आँखों से हर पल ही तुझको देखूं, मन की आँखों से हर पल ही तुझको देखूं, बाबा खड़े हैं पास मेरे, दिल से दुआएं मांगूं, बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे। मन की आँखों से हर पल ही तुझको दे, तो सारी दुनिया का क्वेश्चन हुआ ना बच्ची, देखो सब कोई कहते हैं पीस कैसे स्थापन हो। अभी पीस तो पीसलेसनेस तो सारी दुनिया में है, शांति तो क्वेश्चन ही होते हैं सारी दुनिया का। भाई सारी दुनिया पतित है, सब जाते हैं हम पतित है, तो सारी दुनिया का ही सवाल हुआ। अभी सारी दुनिया का मालिक तो ये जिसका तुम सुना शिवाय नमः, पूछे ते ऊंचा भगवत। ओम शांति। 27/6/2020 काले मुरली। ओम शांति। बाप दादा मधुगन। இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது புதிய உறவு முறைக்குள் பிரவேசிக்கின்றீர்கள். ஆகையினால் கர்ம பந்தனங்களின் அடிப்படையில் உள்ள இங்கு உள்ள உறவு முறைகளை மறந்து கர்மாதீத நிலையை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளை தந்தை புகழ்கின்றார்? எந்த குழந்தைகளுக்கு அவர் அதிகளவு அன்பை கொடுக்கின்றார்? பதில்: பாபா தனது ஏழை குழந்தைகளின் புகழை பாடுகின்றார். இந்த ஏழ்மை மிகவும் அற்புதமானது. பேராசை இல்லாது சௌகரியமாக வாழுங்கள். 2 சப்பாத்திகளை சாப்பிடுங்கள். ஏழை குழந்தைகள் தந்தையை நிறைந்த அன்புடன் நினைவு செய்கின்றார்கள். பாபா கல்வி அறிவில்லாத குழந்தைகளை பார்த்து திருப்தி அடைகின்றார், ஏனெனில் அவர்கள் தாங்கள் கற்றதை மறக்க முயற்சி செய்ய தேவையில்லை. ஓம் சாந்தி. தந்தை, குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள் என்று கூற வேண்டியதில்லை. ஆத்ம உணர்வுடையவராக இருப்பீர்களாக என்றால் நீங்கள் சரீரமற்ற விழிப்புணர்வில் இருப்பீர்களாக என்பதாகும். இந்த வார்த்தைகள் ஒரே அர்த்தத்தை கொண்டவை. தந்தை கூறுகின்றார், உங்களை ஆத்மாவாக கருதுங்கள். ஆத்மாக்களாகிய உங்களுக்குள்ளே 84 புறவுகளின் பாகம் பதியப்பட்டுள்ளது. ஆத்மாக்களாகிய நீங்கள் சரீரங்களை எடுத்து உங்களது பாகங்களை நடித்து பின்னர் உங்களுடைய சரீரம் அழிகின்றது. ஆத்மா அழிவதில்லை.
இப்பொழுது மாத்திரமே குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். வேறு எவருமே இந்த விடயங்களை பற்றி அறிய மாட்டார்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது இயன்றளவிற்கு தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய வியாபாரம் போன்றவற்றில் நீங்கள் மும்முரமாக இருக்கும்போது நீங்கள் அந்த அளவிற்கு நினைவை கொண்டிருப்பதில்லை. உங்கள் குடும்பத்தினருடன் வீட்டில் இருங்கள். ஆனால் தாமரை மலர் போல தூய்மையாக வாழ்ந்து இயன்றளவிற்கு என்னை நினைவு செய்யுங்கள். இங்கு விசேடமாக வழி நடத்தப்படுகின்ற தியானத்தில் மாத்திரம் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்பது அல்ல. வழி நடத்தப்படுகின்ற தியானம் என்ற வார்த்தைகள் தவறானதாகும். உண்மையில் அது நினைவேயாகும். நீங்கள் எங்கே இருந்தாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். மாயையின் பல புயல்கள் வரும். சிலர் ஒரு விடயத்தையும் ஏனையோர் வேறு விடயத்தையும் நினைக்கின்றார்கள். புயல்கள் நிச்சயமாக வரும். ஆகையினால் அந்த நேரத்தில் நீங்கள் அவற்றை அப்பால் துரத்த வேண்டும். அப்பொழுது அவை வராது. இங்கு நீங்கள் அமர்ந்திருக்கும் போதும் மாயை உங்களை பெருமளவு தொந்தரவு செய்கின்றார். இது ஒரு போராட்டமாகும். நீங்கள் லேசாக இருக்கும் அளவிற்கு உங்களுடைய பந்தனங்களும் குறைவடையும். முதலில் ஆத்மாக்களாகிய நீங்கள் பந்தனமற்றவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் பிறவி எடுத்தவுடன் உங்களுடைய புத்தியானது வேறொரை நோக்கி ஈர்க்கப்படுகின்றது. பின்னர் ஒரு வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்கின்றீர்கள். முன்னர் இல்லாத விடயங்கள் எல்லாம் இப்பொழுது உங்கள் முன் தோன்ற தொடங்குகின்றன. பின்னர் குழந்தைகள் பிறந்து அவர்களின் நினைவை அதிகரிக்கின்றன. அவை அனைத்தையும் இப்பொழுது மறக்க வேண்டும். ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்ய வேண்டும். இதனாலேயே தந்தை புகழப்படுகின்றார். அவர் உங்களுடைய தாய் தந்தை. அவரே உங்களுக்கு அனைத்துமாவார். அவரை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். எதிர்காலத்திற்காக அவர் கொடுப்பவை அனைத்தும் புதியவையாகும். அவர் உங்களை புதிய உறவு முறைக்கு அழைத்து செல்கின்றார். அங்கும் உறவு முறைகள் இருக்கும். பிரளயம் இருக்கும் என்றில்லை. நீங்கள் ஒரு சரீரத்தை விடுத்து இன்னொன்றை எடுப்பீர்கள். மிக நன்றாக இருப்பவர்கள் நிச்சயமாக மேன்மையான குடும்பத்தில் பிறவி எடுப்பார்கள். நீங்கள் இப்பொழுது எதிர்கால 21 பிறவிகளுக்காக கற்கின்றீர்கள். உங்களுடைய கல்வி முடிவடைந்து வெகுமதி ஆரம்பமாகும். ஒரு பாடசாலையில் அவர்கள் கற்று பின்னர் மாற்றப்படுவார்கள். நீங்களும் முதலில் அமைதி தாமத்திற்கு பின்னர் சந்தோஷ தாமத்திற்கு மாற்றப்படப் போகின்றீர்கள். நீங்கள் இந்த அழுக்கான உலகில் இருந்து விடுவிக்கப்படுவீர்கள். இது நரகம் என அழைக்கப்படுகின்றது. சத்திய யுகம் சொர்க்கம் என அழைக்கப்படுகின்றது. இங்குள்ள மனிதர்கள் கார் இருளில் இருக்கின்றனர். செல்வந்தர்கள் தமக்கு இதுவே இங்கிருப்பதே சொர்க்கம் என நினைக்கின்றார்கள். சொர்க்கம் புதிய உலகிலேயே உள்ளது. இப்பழைய உலகம் அழியப் போகின்றது. தங்களுடைய கர்மாதீத நிலையை அடைந்தவர்கள் தர்மராஜ் புரியிலே தண்டனை அனுபவம் செய்ய மாட்டார்கள். சொர்க்கத்தில் எந்த தண்டனையும் இருக்க மாட்டாது. அங்கே நீங்கள் பிரவேசிக்கும் கருவறையும் ஒரு மாளிகை போன்றிருக்கும். அங்கே துன்பம் என்று கேள்வியில்லை. இங்கே கருவறை ஒரு சிறை போன்றது. ஆகையினால் தண்டனை அனுபவம் செய்யப்படுகின்றது. நீங்கள் எத்தனை தடவைகள் சொர்க்கவாசிகளாகின்றீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் முழு சக்கரத்தையும் நினைவு செய்வீர்கள். இந்த ஒரு விடயமே 100,000 ரூபாய்கள் பெறுமதியானவை. நீங்கள் இதை மறந்து சரீர உணர்வுடையவராகும் போது மாயை உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துகின்றார். நீங்கள் இந்த முயற்சியே செய்ய வேண்டும். முயற்சி செய்யாமல் எவருமே உயர்ந்த அந்தஸ்தை கோர முடியாது. சிலர் பாபா நான் கல்வி அறிவற்றவர் அல்லது பாபா எனக்கு எதுவுமே தெரியாது என கூறுகின்றார்கள். அப்பொழுது பாபா சந்தோஷமடைகின்றார். ஏனெனில் இங்கே நீங்கள் இதுவரை கற்றவை எல்லாம் மறக்கப்பட வேண்டும். நீங்கள் கற்றவை எல்லாம் சிறிது காலத்திற்கு
உங்கள் வாழ்க்கைக்கான வருமானத்தை ஈட்டுவதற்காகும். இப்பொழுது அனைத்துமே அழியப் போகின்றது என நீங்கள் அறிவீர்கள். இயன்றளவிற்கு தந்தையை நினைவு செய்து ஒரு துண்டு சப்பாத்தியை பெருமளவு சந்தோஷத்துடன் சாப்பிடுங்கள். இந்த நேரத்து வறுமை அற்புதமானது. பேராசை கொள்ளாதீர்கள். எளிமையாக ஒரு துண்டு சப்பாத்தியை சௌகரியமாக சாப்பிடுங்கள். இந்த நாட்களில் தானியங்களுக்கும் பற்றாக்குறை இருக்கின்றது. காலப்போக்கில் உங்களால் சீனியை கூட பெற முடியாதிருக்கும். நீங்கள் கடவுளின் சேவை செய்வதால் அரசாங்கம் அனைத்தையும் கொடுத்துவிடும் என்றில்லை. அவர்கள் எதையும் அறிய மாட்டார்கள். ஆம், நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எமது பெற்றோரின் வீட்டுக்கு செல்கின்றோம் என அரசாங்கத்திற்கு விளக்கும்படி குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. பாபா குழந்தைகளுக்கு தோழி அனுப்ப வேண்டியுள்ளது. இங்கே அவர்கள் மிக தெளிவாக இல்லை, நாங்கள் எதையும் பெறவில்லை என கூறுகின்றனர். சில வேளைகளில் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கு செல்வந்தர் ஒருவர் ஏழை பக்கிரிக்கு அலைந்து திரியும் சமய துறவிக்கு ஒரு பிடியை கொடுப்பது போன்று சிறிதளவு கொடுப்பார்கள். ஏழைகள் சிறிதளவையே கொடுப்பார்கள். சீனி போன்றவற்றை இங்கே கொண்டு வரலாம். ஆனால் குழந்தைகளாகிய உங்களின் யோகம் பின்னர் குறைவடையும். நீங்கள் நினைவில் இல்லாதிருப்பதாலும் சரீர உணர்வுக்கு வந்தாலும் உங்களால் எதையும் அடைய முடியவில்லை. இதனை கற்பதன் மூலமல்லாமல் யோகத்தின் மூலமே அடைய முடியும். சிறிதளவு யோகமே இருக்கின்றது. மாயை உங்களை நினைவு செய்வதை மறக்க செய்கின்றான். அவள் சக்தி வாய்ந்தவர்களை மிக பலமாக பிடிக்கின்றாள். மிக நல்ல முதற்தரமான குழந்தைகளும் அவர்கள் மீது தீய சகுனங்களை கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தீய சகுனங்களை கொண்டிருப்பதன் பிரதான காரணம் யோகத்தின் குறைபாடேயாகும். தீய சகுனங்களின் காரணமாக சில குழந்தைகள் சிலரது பெயர் ரூபத்தில் சிக்கிக் கொள்கின்றார்கள். இந்த இலக்கு மிகவும் உயர்ந்தது. நீங்கள் உண்மையில் உங்களுடைய இலக்கை அடைய விரும்பினால் நினைவில் இருக்க வேண்டும். தந்தை கூறுகின்றால், சான்சிலும் பார்க்க ஞானம் சிறந்தது, ஆனால் ஞானத்திலும் பார்க்க நினைவு சிறந்ததாகும். நீங்கள் அதிகளவு பிரான்சில் சென்றால் மாயை எனும் தீயாவி உங்களில் பிரவேசிக்கும். பலர் தேவையில்லாமல் பிரான்சில் செல்கின்றார்கள். அவர்கள் பலவிதமான விடயங்களை கூறுகின்றார்கள். அவை நம்ப முடியாதவை. பாபாவின் முரளியில் இருந்தே ஞானம் பெறப்படுகின்றது. பிரான்சினால் எந்த பயனும் இல்லை என தந்தை தொடர்ந்து உங்களை எச்சரிக்கின்றார். அதில் மாயின் தலையீடு அதிகளவு இருக்கின்றது. அங்கே அகந்தையும் இருக்கின்றது. அனைவரும் தொடர்ந்து இந்த ஞானத்தை பெறுகின்றார்கள். சிவபாபாவை உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். மம்மாவும் இங்கேயே ஞானத்தை பெற்றார். அது மன்மனா பவ எனவும் அழைக்கப்படும். தந்தையை நினைவு செய்து திவ்ய குணங்களை கிரகியுங்கள். நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்கின்றீர்களா என உங்களை சோதித்து பாருங்கள். இங்கேயே தெய்வீக குணங்கள் கிரகிக்கப்பட வேண்டும். சிலருடைய ஸ்திதி ஒரு கணத்தில் முதற்தரமாக இருந்து அவர் அனைத்தையும் பெருமளவு சந்தோஷத்துடன் செய்வதையும் ஒரு மணி நேரத்தின் பின்னர் கோபம் எனும் தீய ஆவி வந்தவுடன் அனைத்துமே முடிந்து விடுவதையும் உங்களால் காண முடியும். பின்னர் அவர் தான் தவறு செய்து விட்டதை உணர்ந்து தன்னை மாற்றிக் கொள்கின்றார். உங்கள் சிலர் மணிக்கூடு போன்றவர்கள். பாபாவிற்கு அவ்வாறான பல குழந்தைகள் உள்ளனர். ஒரு நேரத்தில் பாபாவே அவ்வாறான குழந்தைகளுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று கூறும் அளவிற்கு அவர்கள் மிக இனிமையாக இருப்பார்கள். ஒரு மணி நேரத்தின் பின்னர் அவர்கள் ஏதோ ஒரு விடயத்தை அல்லது வேறொரு விடயத்தை இட்டு குழப்பமடைகின்றார்கள். கோபம் வந்து நீங்கள் இதுவரை சம்பாதித்த அனைத்தையும் அழித்து விடுகின்றது. ஒரு கணம் வருமானம் சேமிக்கப்பட்டு அடுத்த கணம் இழப்பு ஏற்படுகின்றது. நினைவிலேயே அனைத்தும் தங்கியுள்ளது. ஞானம் மிக இலகுவானது. சில குழந்தைகளாலும் கூட அதை விளங்கப்படுத்த முடியும். எவ்வாறாயினும் அவர்கள் நான் யார், நான் எவ்வாறானவர் என சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
சிறு குழந்தைகளுக்கு தங்களை ஆத்மாக்களாக கருதி என்னை நினைவு செய்வதற்கு இயலாது உள்ளது. ஒருவர் இறக்கும் நேரத்தில் கடவுளை நினைக்குமாறு கூறப்படுகின்றது. கடவுளை சரியாக தெரியாததால் அவரால் நினைவு செய்ய இயலாதுள்ளது. அதன் மூலம் எவரது பாவங்களும் அழிக்கப்படவில்லை. இதுவரைக்கும் எவரும் வீடு திரும்புவதும் இல்லை. ஆரம்பத்தில் இருந்தே ரிஷிகளும் முனிவர்களும் தங்களுக்கு படைப்பவரையோ அல்லது படைப்பையோ தெரியாது என்றே கூறியுள்ளார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் சத்தோகுணியாக இருந்தார்கள். எவ்வாறு அவர்களது தற்போதைய தமோப்பிரதான் புத்தியால் இதை புரிந்து கொள்ள முடியும்? தன்னை கூறுகின்றார், லட்சுமி நாராயணன் கூட என்னை அறிய மாட்டார்கள். அரசனும் அரசியும் அறியாது விடின் அவர்களுடைய பிரஜைகள் எவ்வாறு அறிந்து கொள்வார்கள்? எவருமே என்னை அறிய மாட்டார்கள். தற்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே என்னை அறிவீர்கள். உங்களுக்குள்ளேயும் சிலர் என்னை மிக நன்றாக அறிந்துள்ளீர்கள். சிலர் பாபா, நான் உங்களை மீண்டும் மீண்டும் மறக்கின்றேன் என கூறுகின்றார்கள். தந்தை கூறுகின்றால், நீங்கள் எங்கு சென்றாலும் இலகுவாக தந்தையை நினைவு செய்யுங்கள். இதிலிருந்து நீங்கள் பெறும் வருமானம் மிக அதிகமானது. நீங்கள் 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாகின்றீர்கள். நீங்கள் அவ்வாறான தந்தையை நினைவு செய்ய அகநோக்காக இருக்க வேண்டும். எவ்வாறாயினும் மாயை அவரை மறக்க செய்து புயல்களை கொண்டு வருகின்றார். இங்கே நீங்கள் அகநோக்காக இருந்து ஞானக்கடலை கடைய வேண்டும். இப்பொழுதே நீங்கள் ஞானக்கடலை கடைய வேண்டும். நீங்கள் அதிமேன்மையான மனிதர்களாகுகின்ற சங்கம யுகம் இதுவாகும். எவ்வாறு ஒரே குடும்பத்திலேயே கணவன் சங்கம யுகத்திற்கு சொந்தமானவராகவும் அவரது மனைவி குழந்தைகளும் கலியுகத்துக்கு சொந்தமானவர்கள் எனவும் கூறுகின்ற அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம். பெருமளவு வேறுபாடு இருக்கின்றது. தந்தை விளங்குபடுத்துகிறார், விடயங்கள் மிகவும் சூட்சுமமானதும் சீர்திருத்தப்பட்டதுமாகும். நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தினருடன் வாழ்கின்ற போதிலும் நீங்கள் ஒரு மலராகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள் என்ற உண்மையை உங்களுடைய புத்தியில் வைத்திருக்க வேண்டும். இது அனுபவம் செய்வதற்கான விடயமாகும். நீங்கள் இந்த முயற்சியை நடைமுறையில் செய்ய வேண்டும். முயற்சி நினைவில் தங்கியுள்ளது. ஒரே வீட்டில் ஒருவர் அன்னமாகவும் மற்றவர் நாரையாகவும் இருக்கின்றனர். சில தம்பதிகள் முதத்தரமானவர்கள். அவர்கள் விகாரமான எந்தவித எண்ணத்தையும் கொண்டிருப்பதில்லை. அவர்கள் ஒன்றாக வாழ்ந்தும் தூய்மையாக இருக்கின்றார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு தைரியமானவர்கள் என காட்டுகின்றார்கள். அதையினால் அவர்கள் அத்தகையதோர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள். அவ்வாறான பல குழந்தைகள் இருக்கின்றார்கள். சிலர் மற்றவரை அடித்து விகாரத்திற்காக சண்டையிடுகின்றார்கள். உங்களுடைய ஸ்திதியை தூய்மையற்றவர்கள் ஆகுவதற்கான சிறிதளவு எண்ணத்தை ஏனும் கொண்டிருக்காது இருக்க வேண்டும். தந்தை தொடர்ந்தும் உங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலை பற்றியும் அறிவுரை வழங்குகின்றார். நீங்கள் ஸ்ரீ ஸ்ரீயின் வழிகாட்டலை பின்பற்றுவதன் மூலம் ஸ்ரீ லட்சுமியும் ஸ்ரீ நாராயணனும் ஆகுவீர்கள் என அறிவீர்கள். ஸ்ரீ என்றால் மேன்மையானவர் என அர்த்தமாகும். சத்தியுகத்தில் நீங்கள் முதற்தரமான மேன்மையானவராக இருந்தீர்கள். திரேதா யுகத்தின் இரு கலைகள் குறைகின்றன. நீங்கள் இந்த நேரத்திலேயே இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். இந்த கடவுளின் ஒன்று கூடலில் ஞான ரத்தினங்களை மதிக்க தெரிந்தவர்களும் கொட்டாவி விடாதவர்களுமே முதல் வரிசையில் அமர வேண்டும் என்பது நியதியாகும். சில குழந்தைகள் தந்தையின் முன்னால் அமர்ந்திருந்து தொடர்ந்தும் கொட்டாவி விட்டுக் கொண்டோ அல்லது தூங்கி விழுந்து கொண்டோ இருக்கின்றார்கள். அவர்கள் பின்னால் சென்று அமர வேண்டும். இது கடவுளது குழந்தைகளை கொண்ட கடவுளின் ஒன்று கூடலாகும். இருப்பினும் சில ஆசிரியர்கள் அவ்வாறான நபர்களை இங்கும் அழைத்து வருகின்றார்கள். நீங்கள் தந்தையிடம் இருந்து செல்வத்தை பெறுகின்றீர்கள். ஒவ்வொரு வாசகமும் 100,000 ரூபாய்கள் பெறுமதி வாய்ந்தவை. இந்த சங்கம யுகத்தில் மாத்திரமே உங்களுக்கு இந்த ஞானம் கொடுக்கப்படுகின்றது
என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபா, நாங்கள் மீண்டும் ஒரு தடவை எங்களது எல்லையற்ற ஆஸ்தியை கோருவதற்காகவே வந்துள்ளோம் என நீங்கள் கூறுகின்றீர்கள். பாபா மறுபடியும் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார், இந்த உலகம் அழுக்கானது, நீங்கள் இதில் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் இப்பொழுது இந்த உலகில் பார்ப்பவை எல்லாம் நாளை இருக்க மாட்டாது. அங்கே ஆலயங்களின் பெயரோ சுவடோ இருக்காது. சொர்க்கத்தில் எவருக்கும் புராதன இடங்களுக்கு செல்வதற்கான தேவை இருக்காது. இங்கே புராதன மற்றிற்கு பெருமளவு மதிப்பு இருக்கின்றது. உண்மையில் தந்தையை தவிர வேறு எதுவுமே பெருமதியற்றவை. தந்தை கூறுகின்றார், நான் வராவிடில் நீங்கள் எவ்வாறு ராஜ்யத்தை கோருவீர்கள்? இதை தெரிந்து கொண்டவர்கள் வந்து தந்தையிடமிருந்து அவர்களது ஆஸ்தியை கோரிக் கொள்வார்கள். இதனாலேயே கோடிக்கணக்கானவர்களுக்குள் ஒரு கைப்பிடி அளவு மாத்திரமே நினைவு கூறப்படுகின்றார்கள். எதனை பற்றியும் எந்தவிதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது. நாங்களும் பிரசாதம் படைக்கின்ற சம்பிரதாயத்தை கொண்டுள்ளோம். அதற்கு ஞானத்துடனோ அல்லது நினைவுடனோ எந்த தொடர்பும் இல்லை. உங்களுக்கு எதனுடனும் தொடர்பு இல்லை. இரண்டு விடயங்களே இருக்கின்றன, அல்பாவும் பீட்டாவான ராஜ்யமும் ஆகும். கடவுளே அல்பா என அழைக்கப்படுகின்றார். மக்கள் அவரை நினைவு செய்வதற்கு மேல் நோக்கி அவர்களது விரலால் சுட்டி காட்டுகின்றார்கள். ஆத்மாவே அதை சுட்டி காட்டுகின்றார். தந்தை கூறுகின்றார், நீங்கள் என்னை பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்தீர்கள். நீங்கள் அனைவரும் எனது காதலர்கள். பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் வந்து மனிதர்கள் அனைவரையும் அவர்களது துன்பத்தில் இருந்து விடுவித்து அமைதியையும் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு வழங்குகின்றார் என நீங்கள் அறிவீர்கள். இதனாலேயே பாபா எவ்வாறு எல்லையற்ற தந்தை உலகில் அமைதியை ஸ்தாபிக்கின்றார் என புரிந்து கொள்ளுங்கள் என எழுதப்பட்டுள்ள பெயர் பலகையை தொங்க விடுமாறு உங்களுக்கு கூறுகின்றார். இந்த உலகில் எவ்வாறு ஒரு செக்கனில் 21 பிறவிகளுக்கு உலகின் அதிபதிகளாகுவது என புரிந்து கொள்ள விரும்பினால் இங்கே வந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டிற்கு வெளியே இந்த பெயர் பலகையை தொங்க விடுங்கள். நீங்கள் 3 அடி நீளத்தில் மகத்தான வைத்தியசாலையையும் பல்கலைக்கழகத்தையும் திறக்கலாம். நீங்கள் நினைவின் மூலம் 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியத்தையும் இந்த கல்வியின் மூலம் சொர்க்க ஆட்சி உரிமையையும் பெறுகின்றீர்கள். பிரஜைகளும் தாங்கள் சொர்க்கத்தின் அதிபதிகளாகுவோம் என கூறுகின்றனர். இன்று மக்கள் நரகவாசிகளாக இருப்பதால் அவர்கள் வெட்கமடைகின்றார்கள். அவர்கள் எங்களுடைய தந்தை சொர்க்கவாசியாகிவிட்டார், நாங்கள் நரகவாசிகள் என கூறுகின்றார்கள். நாங்கள் மரணிக்கும் பொழுது நாங்கள் சொர்க்கத்திற்கு செல்வோம். இது மிகவும் இலகுவான விடயமாகும். ஒருவர் ஒரு நல்ல செயலை செய்தால் அவர் ஒரு விசேடமானவர் அல்லது ஒரு மகாதானி என்றும் அதனால் அவர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் எனவும் கூறுவார்கள். எவ்வாறாயினும் எவரும் இதுவரை அங்கே செல்லவில்லை. ஒரு நாடகம் முடிகின்ற பொழுது அனைவரும் மேடையில் வந்து நிற்பார்கள். நடிகர்கள் அனைவரும் இங்கு வந்த பின்னரே இந்த யுத்தம் இடம்பெறும். பின்னர் அனைவரும் வீடு திரும்புவார்கள். சிவனின் திருமண ஊர்வலம் நினைவு கூறப்படுகின்றது. ஆத்மாக்கள் அனைவரும் சிவபாபாவுடன் வீடு திரும்புவார்கள். உங்களுடைய 84 பிறவிகள் இப்பொழுது முடிவடைகின்றது என்பதே பிரதான விடயமாகும். பாம்பு எவ்வாறு தனது பழைய தோலை அகற்றிவிட்டு புதியதை எடுக்கின்றதோ அவ்வாறே இந்த பழைய சப்பாத்து அகற்றப்பட வேண்டும். நீங்கள் சத்தியுகத்தில் புதிய சரீரத்தை கொண்டிருப்பீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் அழகானவர். அவரிடம் பெருமளவு கவர்ச்சியுள்ளது. அவர் முதல் தரமான சரீரத்தை கொண்டிருப்பார். நாங்களும் அவ்வாறான சரீரங்களை பெறுவோம். நான் நாராயணனாகுவேன் என நீங்கள் கூறுகின்றீர்கள். இந்த சரீரம் உக்கி போய் அசுத்தமாகியுள்ளது. நான் இதை நீக்கிவிட்டு புதிய உலகிற்கு செல்வேன்.
நீங்கள் சாதாரண மனிதரில் இருந்து நாராயணன் ஆகுகிறீர்கள் என கூறிய போதிலும் நீங்கள் ஏன் இதை நினைவு செய்து சந்தோஷத்தை அனுபவம் செய்யக்கூடாது? சத்திய நாராயணின் கதையை மிக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொல்வதை செய்து காட்டுங்கள். உங்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். உங்கள் வியாபாரம் போன்றவற்றை தொடர்ந்தும் செய்யுங்கள். ஆனாலும் தந்தை கூறுகின்றார், உங்களுடைய கைகள் வேலை செய்யட்டும், உங்களுடைய இதயம் தந்தையின் நினைவில் நிலைத்திருக்கட்டும். நீங்கள் கூடிய அளவு ஞானத்தை கிரகித்தால் நீங்கள் கூடிய அளவு மதிப்பை அதற்கு கொடுப்பீர்கள். இந்த ஞானத்தை கிரகிப்பதன் மூலம் நீங்கள் செல்வந்தர்களாகுகிறீர்கள். இது ஆன்மீக ஞானமாகும். நீங்கள் ஆத்மாக்கள், ஆத்மாவே சரீரத்தின் மூலம் பேசுகின்றார், ஆத்மாவே ஞானத்தை கொடுக்கின்றார், ஆத்மாவே ஞானத்தை கரகிக்கின்றார். அச்சா இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போது தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, இந்த பழைய உலகில் பழைய பொருட்களை பார்க்க வேண்டி இருக்கின்ற போதிலும் அவற்றை பார்க்காதீர்கள். ஒரு சாதாரண மனிதனில் இருந்து நாராயணன் ஆகுவதற்கு உங்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் ஒன்றாக இருக்கட்டும். இரண்டாவது, இந்த அழியாத ஞான ரத்தினங்களுக்கு மதிப்பளியுங்கள். நீங்கள் சம்பாதிக்கின்ற வருமானம் மிகப்பெரியது. ஒருபோதும் தூங்கி விழாவோ கொட்டாவி விடவோ வேண்டாம். ஒருவருடைய பெயரிலோ அல்லது ரூபத்திலோ கவரப்படுகின்ற தீய சகுனத்தில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். ஒரு சகவாசியாகவும் ஒரு பற்றற்ற பார்வையாளராகவும் இருப்பதன் அனுபவத்தின் மூலம் சதா வெற்றி சுரூபம் ஆகுவீர்களாக. தந்தையுடன் சதா இருப்பவர்கள் இயல்பாகவே பற்றற்ற பார்வையாளர்கள் ஆகுகிறார்கள். ஏனெனில் தந்தை தானே தனது பாகத்தை ஒரு பற்றற்ற பார்வையாளராகவே நடிக்கின்றார். ஆகையால் அவருடன் இருப்பவர்களும் தமது பாகத்தை பற்றற்ற பார்வையாளராக நடிக்கின்றார்கள். சர்வசக்திவான் தந்தையை தமது சகவாசியாக கொண்டிருப்பவர்கள் இயல்பாகவே வெற்றி சுரூபமாகுகின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் அவரின் சகவாசத்தை ஒரு குறுகிய காலத்திற்கு அனுபவம் செய்வதற்காக அவரை அழைத்து அவரின் கனப்பார்வையை பெறுகின்றார்கள். ஆனால் நீங்கள் அனைத்து உறவு முறைகளிலும் அவரின் சகவாசிகளாகியுள்ளீர்கள். ஆகையால் நீங்கள் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்துள்ளீர்கள் என்ற சந்தோஷத்தை போதையையும் பேணுங்கள். நீங்கள் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்துள்ளீர்கள் என்ற சந்தோஷத்தையும் போதையையும் பேணுங்கள். ஸ்லோகம். கவலையான மனமும் மறைந்து விடும் சந்தோஷமும் வீணான எண்ணங்களின் அடையாளமாகும். ஓம் சாந்தி.